என்னன்னா அந்த லுங்கி கட்டினா அத்தனை சீக்கிரம் வந்து சுத்தி வருமா, நியூட் போட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணி அண்ட் ஃபீல் அது பொம்பளை பண்ணாங்க சுத்தம் இல்லையா இருக்கணும் குண்டா இருக்க கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இல்லங்க கண்டினியூஸா அவங்க கிட்ட வந்துட்டு இல்ல நீ ஒல்லியா இருக்க நீ ஒல்லியா இருக்க நீ ஒல்லியா இருக்க சொன்னா ஒரு பாயிண்ட்ல எப்பயுமே இந்த ஷார்ட்கட்ல ஏதாவது வழி கிடைக்குதான்னு பார்த்தாங்கனாலே அது ஜிம் போலான்னு இருக்குங்க. நான் கூட ரொம்ப நாளா தான் யோசிச்சுட்டு இருக்கேன் டயட்டிங்லாம் இருந்து ஃபிட் ஆகலாம். என்னாச்சு திடீர்னு ஜிம்மு டயட் நல்லா ஃபிட்டாக இருந்தால் ஹெல்த்தியாக இருக்கலாம்ல அதனால. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிண்டல் பண்ணுறாங்க நான் போகிறேங்க ஜிம்க்கு. நீ குண்டா இருக்கேன் கிண்டல் பண்ணுறாங்களா? தொப்ப போட்டுட்டேன் கிண்டல் பண்ணுறாங்க. நீ எல்லாம் உன்னையெல்லாம் அப்படி சொன்னால் அப்புறம் என்னையெல்லாம் என்ன சொல்கிறது? இல்லை இதில் ஒரு விஷயம் இருக்குது, நம்ம ஹெல்த்தியாக இருக்கோமா அப்படின்றது முக்கியம், இல்லை அழகுக்காக நம்ம பண்ணுறோமான்றது ஒரு விஷயம் இருக்குல்ல. அழகாக இருக்கலாம் ஹெல்த்தியாக இருக்கலாம், பட் இது எல்லாமே மற்றவங்க நம்மளை என்ன சொல்கிறாங்கன்னு வச்சுருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி இருந்தாலும் ஏதாவது நம்மளை கிண்டல் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அதை தான் பாடி ஷேமிங்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ வந்து அதிகமாகிடுச்சு அது, இந்த சோஷியல் மீடியாலாம் வந்துட்டு யாரை பற்றி வேணாலும் அவங்க செலிப்ரிட்டிஸாக இருந்தாலும் சரி யா ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி எல்லாரையுமே வந்து இந்த மாதிரி கேலி பண்ணுறது அவங்க பார்க்க எப்படி இருக்காங்கன்றத வச்சு கேலி பண்ணுறது இட்ஸ் வெரி மீன் இல்லை, அப்படி பண்ணவே கூடாது. கரெக்ட் தான். இல்லை இப்போ அந்த ஃபேர்னஸ் க்ரீம் வர்றதாகட்டும் இல்லை இப்போ ஒபிசிட்டிக்காக அவங்க பேசுறதாகட்டும் எல்லாம் இப்போ அப்படிதான் ஆயிடுச்சு. ஆமாம் பீப்புள் அப்படியே யாருமே அக்செப்ட் பண்ண ரெடியாக இல்லை இப்போ. இதில் எனக்கு ஒரு ப்ராப்ளம், என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா பாடி ஷேமிங்க்கு நம்மலாம் பேசுகிறோம் ஓகே, ஆனால் பாடி ஷேமிங் அப்படின்ற ப்ராஸ்பெக்டில் நியூட் ஃபோட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணி ஐம் ஃபீலிங் ஃப்ரீ டு ஷோ மை பாடி, நான் குண்டாக இருக்கேன் எனக்கு பிரச்சனை கிடையாது, ஐ ஹாவ் வந்து பெல்லி மார்க்ஸ் எனக்கு பிரச்சனை கிடையாது, ஐ ஹாவ் ஸ்ட்ரெஸ் மார்க்ஸ் பிரச்சனை கிடையாது, இதெல்லாம் நீங்கள் எப்படி கேட்டகரைஸ் பண்ண போறீங்க? அது எக்ஸ்ட்ரீம் ஆயிடுச்சு. இல்லை இல்லை மேபி பாடி ஷேமிங் இந்த விஷயத்துக்காக தானே நீங்கள் பண்ணுறீங்க, இதுதானே நீங்கள் பண்ணுறீங்க. ஆனால் நான் எப்படி இருக்கேனோ, நான் குண்டாக இருந்தாலும் எப்படி இருக்கேனோ நான் ஐ எம் கான்ஃபிடென்ட் அபவுட் தட்னு அவங்க காட்ட ட்ரை பண்ணுறாங்க. இந்த சமுதாயம் என்னை என்ன டிஃபைன் பண்ணுதோ நான் பார்க்க எப்படி இருக்கேன்றத வச்சு என்னை என்னெல்லாமோ கேலி பண்ணுறாங்க இல்லையா, எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை, ஐ எம் ஹாப்பி, நான் பார்க்க எப்படி இருக்கேன்றத வச்சு நான் சந்தோஷமாக இருக்கேன்றதை காட்டுறதுக்கு இப்படி பண்ணுறாங்க. எல்லாருக்குமே வந்து வேறு எதுவாக மாறணும்னு ஆசை, அதாவது இப்போ சுருட்டு முடி இருக்கிறவங்களுக்கு முடி ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கணும்னு ஆசை, ஸ்ட்ரெயிட்டாக முடி இருக்கிறவங்களுக்கு அதை பெர்ம் பண்ணிக்கணும்னு ஆசை, வெள்ளையாக இருக்கிறவங்களுக்கு ஐயோ இன்னும் கொஞ்சம் டேன் ஆனால் நல்லா இருக்கும், கருப்பாக இருக்கிறவங்களுக்கு வெள்ளையாகணும், இருக்கிறது போதும் நல்லா தான் இருக்கேன் ஜாலியாக இருக்கேன் ஏதோ சும்மா சொல்கிறாங்களே ட்ரை பண்ணி பார்க்கணும், உள்ளமாக இருக்கிறவங்களுக்கு ஹைட் ஆகணும். ஏன் இவங்க இந்த மாதிரி இருக்காங்க, அவங்களோட எப்படி அப்பியரன்ஸ் வச்சு ஏன் அவங்க இதுவாக இல்லைன்னா சொசைட்டி ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருச்சு அழகுனா இப்படி தான் இருக்கணும்ன்ட்டு, அதை நம்ம கொஞ்சம் டிவியேட் ஆனோம் அப்படின்னா கொஞ்சம் குண்டாக இருந்தாலும் இல்லை கொஞ்சம் கருப்பாக இருந்தாலும் கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க, பாடி ஷேமிங் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அதனால இது நமக்கு மட்டும் இல்லை செலிபிரிட்டிஸ்க்கும் இந்த ப்ராப்ளம் இருக்குது. இல்லை அது மட்டும் இல்லை, இவங்க நிறைய ப்ராடக்ட் கொண்டு வர்றாங்கல்ல இப்போ மார்க்கெட்டில், இப்போது அப்போ அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமாக கொண்டு வந்துடுறாங்க இப்படி தான் இருக்கணும் இவங்க அப்படின்னு, விற்க வேற வேணும் எல்லா ப்ராடக்ட்லும். அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் நம்மளுக்கு வேணும்னு நம்மள அப்படியே மென்டலா ட்யூன் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஸ்லிம் ஆகணும்னா இது பண்ணுங்க, இல்லை நான் ஃபேர் ஆகணும்னா இது வாங்குங்க அப்படின்னு மார்க்கெட்ல அவங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் விற்கணும்ல. ஸோ நம்மளாம் இப்படி யோசிச்சா தானே அவங்களால ப்ராடக்ட்ஸ் விற்க முடியும். ஆமாம் ஆமாம், இன்னைக்கு எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்துருச்சு, ஒரு ஜெட்டி விளம்பரத்துக்கு கூட ஒரு சிக்ஸ் பேக்கோட ஒரு ஆள் தேவைப்படுது. இவங்க சிக்ஸ் பேக்ஸோட ஒரு ஆள் மட்டும் இருந்தா பரவாயில்லங்க, அதுக்கு பக்கத்துல பிகினியோட ஒரு பொண்ணு. ஆமாம் பெரிய ஆட்கள் அவங்க மட்டும்தான், இப்போ இந்த மீடியா எல்லாம் வந்துட்டு என்னன்னா ஜெனரல் பப்ளிக் கூட ஒரு ஒரு பொண்ணுக்கும் அந்த ஒரு தாட் உள்ள கொண்டு வந்துட்டாங்க நம்ம இப்படிதான். ஏன்னா இன்னைக்கு பாருங்க ஐப்ரோஸ் பண்ணாத பொண்ணுங்களே கிடையாது, அந்த மாதிரி காமன் ஆக்கிட்டாங்க. ஊர்ல கிராமத்துல இருக்கவங்க கூட அதெல்லாம் பண்றாங்க, கிராமத்தில் பியூட்டி பார்லர்ஸ் வந்துருச்சு, அந்த க்ரீமு ப்ராடக்ட்ஸ் பவுடர்லாம் இது பின்னால் ஒரு பெரிய மார்க்கெட் வேறு இருக்குது. பியூட்டி அண்ட் ஃபேஷன் இண்டஸ்ட்ரியிலேருந்து எவ்வளோ பெருசு இருக்கும் இல்லை, அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி, காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் அவங்க தயாரிக்கும் லிப்ஸ்டிக்லேருந்து எல்லாமே அது ஒரு பெரிய பிஸ்னஸ், அது தட்ஸ் அ பிக் இண்டஸ்ட்ரி. ஸோ அதுக்கு அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா லிப்ஸ்டிக் போடணும் ஐப்ரோ பண்ணணும் இந்த மாதிரி பேசிக்காக நீ சிலது பண்ணால் தான் நீ அழகாக இருக்கேன் அப்படின்றது. 50 வருஷம்னால எத்தனை பேர் ஐப்ரோ பண்ணி அழகாக இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல, பட் இப்போது எல்லாருமே பண்ணுவாங்க. எனக்கு இது தாங்க கவலையாக இருக்குது, இப்போ நம்ம அழகு அழகுன்னு இதை பற்றி தான் பேசுகிறோம், ஆனால் நீ ஹெல்த்தியாக இருக்கியா அப்படின்றத யாருமே பேசுறது இல்லை.
உடம்பு ஒரு அளவுக்கு மேலே வெயிட் நம்ம ஜாஸ்தி ஆகிட்டோம்னா அது ஒபிசிட்டின்னு சொல்கிறாங்க. அதனால நிறைய பிரச்சனை வரும் உடம்புல. அதுக்காக அவங்க குறைக்கணும். நாலு பேர் கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக குறைக்கணுன்றது கிடையாது இல்லையா. லைஃப் ஸ்டைல் மாற்ற வேண்டியது அதுதான் சொல்கிறேன். ஹெல்த்தியாக இருக்கிறது வேற, ஆனா இப்ப பாடி ஷேமிங்ன்றது அந்த கேட்டகரியில வரலையே. நம்ம இப்ப அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஆனா இந்த பாடி ஷேமிங் வந்து வீட்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஒரு பொண்ணு குண்டா இருந்துச்சுன்னா கல்யாணம் ஆகுது வெயிட் குறை. ஒன் இண்டியன் கேர்ள் அந்த பொண்ணு கருப்பா இருக்குன்னு அந்த வீட்லயே அவளை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதுவும் பொம்பளை பொண்ணா இருந்தா சுத்தம் வெள்ளையா இருக்கணும், குண்டா இருக்கக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் இல்ல. இன்னும் கல்யாணம் அப்படின்றது வந்து இன்னும் அப்படியே ஒரு சந்தையில போய் பொருள் விற்கிற மாதிரி நம்ம பொருள் நல்லா இருக்கணும். இன்னும் அதை நம்ம ஊர்ல மாத்த முடியல. மேட்ரிமோனியல் காலத்துல பாருங்களேன், அழகாய் சிவப்பாய் அந்த மாதிரிதான். அவங்களே கால் வச்சுட்டாங்க, நீங்க என்ன கலர்ல இருக்கீங்க, ஒயிட்டா, வீட்டுஷா, ப்ரௌனா, டார்க் ப்ரௌனா, சாக்லேட் ப்ரௌனா எல்லாம் கேக்குறாங்க. என்னங்க நீங்க எல்லாம் ஒரு ஷேட் தானே. அது சி இப்போ எப்படின்னா இந்த பாடி ஷேமிங் ஏன் ரொம்ப மோசம்னா, இப்போ ஒரு லெவலுக்கு மேல 20 வயசு 25 வயசுல இருக்கிறவங்க நம்ம எல்லாம் அதை சிரிச்சு பேசுறோம். ஒரு 13 வயசு 16 வயசுல இருக்கிற அந்த ஸ்டார்டிங் அடாலசன்ட்ல இருக்கிறாங்கல்ல குழந்தைங்க, பாய்ஸா இருந்தாலும் சரி கேர்ள்ஸா இருந்தாலும் சரி, அப்போ ரொம்ப யங்கா இருப்பாங்களா புதுசா. அவங்க அப்பதான் அவங்களோட செக்ஷுவாலிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க, ஒரு பையனா இருந்தாலும் பொண்ணு. அப்போ வந்து அவங்களுடைய உடம்பு வந்து அவங்க எப்படி இருக்குன்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டு நம்ம இப்படிதான் அப்படின்னு அவங்களுக்கு புரியலன்னா அவங்க வந்து செலிபிரிட்டிஸை பார்த்தோ இல்லை மற்ற யாரையோ பார்த்தோ அப்படி இருக்கணும் போல இருக்கு, நம்ம அப்படி இருந்தாதான் அழகுன்னு நினைச்சிட்டு நிறைய பேர் டிப்ரெஸ் ஆகுறாங்க. தப்பான நிறைய வழியில போயிட்டு அவங்க நல்லா இருக்கணும் பார்க்க அப்படின்னு ட்ரை பண்றாங்க. ஒரு சினிமா செலிபிரிட்டி அவர் என்ன பண்றாரு அவர் சொல்றதுதான் கேட்கணுன்ற மாதிரி நமக்குள்ள அந்த மாற்றம் வரணும். குழந்தைங்களுக்கு எல்லாம் அதை நம்ம சொல்லித்தரணும். நான் ஸோ ஹெல்த் வைஸ் பார்க்கணும், நீ இந்த மாதிரி உடம்ப பார்க்கக்கூடாது அப்படின்றது நம்ம தான் வீட்டில் கற்றுக் கொடுக்கணும் நம்ம பசங்களுக்கெல்லாம். இப்போ ஒரு 13 வயசு 14 வயசு குழந்தைகிட்ட நீ வந்து கருப்பா இருக்க அப்படின்னு சொன்னாலோ இல்லைனா நீ ரொம்ப குண்டா இருக்க அப்படின்னு சொன்னாலோ அது மனதளவில் அந்த குழந்தை எவ்வளோ பாதிக்கும். பெருசாகும் போது வளரும் போதே அந்த பாதிப்பு இருக்கும்ல, அவங்களோட கான்ஃபிடென்ஸே போயிடும். இப்போ ஸ்கூல்ல எல்லாம் கூட பாருங்க, நிறைய ஸ்கூல்ஸ்ல ப்ரேயர்ஸ் வாங்க இல்ல சீஃப் கெஸ்ட் வராங்க ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா வெள்ளையா இருக்கிற பசங்களை தான் முன்னாள் நிக்க வைப்பாங்க. அது ஏன்னு தெரியாது. இல்ல இல்ல அது மட்டும் இல்ல, அந்த கொடுத்த குழந்தைக்கே தான் மறுபடியும் மறுபடியும் தருவாங்களே தவிர புதுசாக ஒரு பிள்ளைய கூப்பிட்டு அந்த சான்ஸ் தரதோ பண்ணுறது இல்லை. அங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா அகைன் அந்த கலர் தான் கலர். ஆக்சுவலி கலர் அப்படின்றது வந்து பெரிய டிஸ்கிரிமினேஷன், அது உலக அளவில் எல்லா இடத்துலையும் நடக்குது. ஸோ அதில் குழந்தைகள் மனசில் இதெல்லாம் நம்ம கொண்டு வந்து இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு அந்த ஒரு தப்பான இது கொடுத்துட்டாங்க. செலிபிரிட்டிஸே இப்படி பண்ணுறாங்களே, அப்போ நம்மளும் வந்து ஒல்லியாக இருக்கணும்னா லைக்கோசக்ஷன் பண்ணிக்கலாம். நமக்கும் வந்து இந்த உதடு வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் வந்து நம்மளுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கும் நம்ம கண்ணு முக்குவாக எப்படி இருக்குன்றதுக்கும் பெருசாக இல்லை. அறிவு எவ்வளோ இருக்குன்றது மட்டும்தான் அவசியம். இல்லை அது ஒரு அளவில் அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஏன்னா சிலர்லாம் இந்த மாதிரி மேக் ஓவர் பண்ணுற ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க எனக்கு கான்ஃபிடென்ஸ் பில்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பியூட்டி பார்லர் போயிட்டு வந்து ஒரு மேக்கப் போட வந்தவங்க எதுக்காக நம்மலாம் பவுடர் அடிக்கலாம் லிப்ஸ்டிக்லாம் போடுறோம்னா நம்ம லுக் கொஞ்சம் வந்து பேசுது அப்படின்றது எல்லாருமே ப்ரெசென்டபிளாக இருக்கணும், நல்ல க்ரூமிங் தெரிஞ்சிருக்கணும், நீட்டாக இருக்கணும், நல்ல ட்ரெஸ் பண்ணணும். அது வேற கான்ஃபிடென்ஸ், எனக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு, அதை நான் சரி பண்ணணும்னா இந்த ஒரு விஷயம் பண்ணாதான் நான் வந்து சக்சஸ்ஃபுல் ஆக முடியும்ன்றது. அப்போ மற்றதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத மாதிரி ஆயிடுதுல. நியாயமா ஒரு ஒரு அறிவு ஒரு அது ஒரு வேலைக்கு நம்ம சேரணும்னா இல்லைன்னா நம்ம ஒரு சாதனை செய்யணும்னா அதுக்குன்னு ஒரு திறமை வேணும், நம்ம அதுக்கான ஒரு எஃபர்ட் போடணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதெல்லாம் இல்லாமல் நான் பார்க்க எப்படி இருக்கேன்றதை வச்சு அதை இம்ப்ரூவ் பண்ணால் என்னோட லுக்ஸை நான் இம்ப்ரூவ் பண்ணனா நான் சக்சஸ்ஃபுல் ஆகிடுவேன்றது எப்படி கரெக்ட். இல்லை இல்லை அதுதான், இதெல்லாம் தேவைதான். ஆனால் ஒரு பர்சன்டேஜ் அதுவும் முக்கியம்னு சொல்ல வரேன் நான். லுக்ஸ் வந்து தன்னோட கான்ஃபிடென்ஸையும் டெவலப் பண்ணுது, ஆனால் அதையே கான்சென்ட்ரேட் பண்ணிடாதீங்க, அதில் மூழ்கிடாதீங்க. அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியணும் நமக்கு, அதோடைய பார்டர் லைன் எங்கே அதை நம்ம ஸ்டாப் பண்ணணும்னு தெரியணும், அதுலேயே இறங்கிடக்கூடாது. அதை தாண்டியும் நம்மளோட திறமையை வளர்த்துக்கிறதுலாம் இருக்கு. நீ சொன்ன பத்தியா இன்னும் இன்னும் ஆபரேஷன் பண்ணிட்டே போறது கிடையாது. அதுதான் நம்ம அறிவோட இருக்கிறோமா அப்படின்றதுக்கும் நம்மளுடைய உடம்புக்கும் சம்பந்தம் கிடையாது. ஸோ ஒபிசிட்டியா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நிறைய காம்ப்ளெக்ஸ் இருக்கத்தான் செய்யும். அதுக்குன்னு அவங்களுக்கு அதெல்லாம் அறிவு இல்லாதவர்கள்லாம் இல்லை. இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் எல்லாம் பசங்களுக்கெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஸோ நம்மளுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் பாதிக்காத வகையில்
நம்ம உடம்ப பார்த்துக்கணும், ஒரு ஹெல்த்தியாக இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஆமாம், ப்ரெசென்டபிளாக இருக்கணும். அதுக்காக நம்ம வந்து நம்மளுடைய ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிக்கிற மாதிரி எதுவும் டேப்லெட்ஸ் சாப்பிட்றது, ஸ்லிம் ஆகிறதுக்கு இல்லைன்னா குண்டாகிறதுக்கு மருந்து சாப்பிட்றது பண்ணக்கூடாது. எப்பயுமே இந்த ஷார்ட்கட்டில் ஏதாவது வழி கிடைக்குதான்னு பார்த்தாங்கனாலே அது டேஞ்சராக தான் போயிடும். ஒரு அம்மா உடம்பு ஃபுல்லாக ஏதோ லிப்போசக்ஷன் ஏதோ பண்ணி சிக்காய் இறந்துட்டாங்க, அந்த நியூஸ்ல வந்து அது ஏதோ அந்த ஃபேட் ரிமூவ் பண்ணுறது, அதெல்லாம் ரொம்ப அநியாயம். அதாவது நமக்கு அது சூட் ஆகுதான்னு பார்க்கணும். எதிர் வீட்டில் செஞ்சாங்க, பக்கத்து வீட்டில் செஞ்சாங்க, அவங்க செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு போகக்கூடாது. அந்த தேவை நமக்கு இருக்கா அப்படின்னு யோசிக்கணும். அது உண்மையிலுமே ஒபிசிட்டி ப்ராப்ளம் ரொம்ப இருக்குது, வெயிட்டு, அதனால ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் வருதுன்னா இதெல்லாம் பண்ண போகலாம். ஆமாம், ப்ளஸ் இப்போது வெளியே இருக்கிறவங்க நம்மளை கிண்டல் பண்ணுறாங்கன்றத விட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸே சும்மா நிஜமாகவே அவங்க விளையாட்டுக்கு தான் சொல்லுவாங்க. நம்மளை காயப்படுத்தணும்னு அவங்க மீன் பண்ண மாட்டாங்க, அஃபெண்ட் பண்ணணும்னு அவங்க மீன் பண்ண மாட்டாங்க, நிஜமாகவே விளையாட்டுக்கு தான் சொல்லுவாங்க. குண்டா இருக்கவும் ஒல்லியாக இருக்கும் இல்லை குள்ளமாக இருக்கும் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அப்படி நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் பேசுறத நம்ம சீரியஸாக எடுத்துகிட்டு அப்படி அஃபெண்ட் ஆகுறதும் தப்பு இல்லை. நார்த்லலாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு பொண்ணு வந்து வீட்டில் கொஞ்சம் டார்க்காக பிறந்துட்டாலும், இப்போ உங்கள் காம்ப்ளெக்ஷன்லேருந்தே ஒரு ஷேட் கம்மியாக பிறந்துட்டா கூட வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் எஜுகேட் பண்ணி, ஐ மீன் அவங்க எஜுகேட் ஆகணும், நம்மளால போய் எஜுகேட் பண்ண முடியாது. ஸோ அவங்க அதெல்லாம் மாற்றினா தான் இது சேஞ்ச் ஆகும். வீட்டில் இல்லைன்றது நான் ஒத்துக்கவே மாட்டேன். வீட்லேயே இது நிறைய இருக்கு. ஆமா, அதை நம்ம சீரியஸாக எடுத்துக்கூடாது, கொஞ்சம் அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும். இல்லைங்க, கண்டினியூஸாக அவங்க கிட்ட வந்துட்டு இல்லை நீ ஒல்லியா இருக்க, நீ ஒல்லியா இருக்க, நீ ஒல்லியா இருக்க சொன்னா ஒரு பாயிண்ட்ல வந்து நமக்கே அந்த கான்செப்ட் இல்லை, நம்ம ரொம்ப ஒல்லியா இருக்கும் போல. கலரும் வீட்டில் அவ வந்து அவங்க அக்கா ரொம்ப நல்ல கலர், இவ தான் அப்படி கருப்பா பிறந்துட்டா, ஏன்னா எங்க வீட்டுல என்ன எல்லாரும் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்றதெல்லாம் அந்த ஒரு சின்ன வயசுல குழந்தைகளுக்கு கண்டிப்பா அஃபெக்ட் ஆகும். ஆமா, சிப்லிங்ஸோட கம்பேர் பண்ணி சொல்றது எல்லா விஷயத்துக்குமே. சிப்லிங்ஸ் கூட மட்டுமா, பக்கத்து வீட்டு பொண்ணு, எதிர் வீட்டு பொண்ணு, மூணாவது இருக்க பொண்ணு தான் கம்பேர் பண்றாங்க. அப்படி சொல்லும் போது அது நிஜமா அஃபெண்ட் பண்ணணும். யாரா இருந்தாலும் காயப்படுத்தும்தான். ஸோ ஹெல்த்தியா இருக்கிறது வேறப்பா, அதுக்காக நம்ம வேலை செய்யறது வேற. ஆனா இப்படி லுக்குக்காக நம்ம ரொம்ப கவலைப்படுறதோ அதுக்காக மன உளைச்சலோ இருக்கக்கூடாது அப்படின்றதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா எழுதுங்க. அது மட்டும் இல்ல, அக்னி சிறகே இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுனா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் நாங்கெல்லாம் வேற ஒரு வாய்ப்புல உங்களை சந்திக்கிறோம். பாய்.